ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கேட்ஸ். பிக் பாஸ் சீசன் ஃபோரோட 11வது வாரத்துக்கான எலிமினேஷனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, டே 2க்கான ஆன்லைன் அன்அஃபிஷியல் ஓட்போலிங்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டே 2ல பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் மூலமாக யார் கடைசி இடத்துல இருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 11வது வாரத்துக்கான எலிமினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஸோ யாருமே எதிர்பார்க்காம ரம்யா பாண்டியன் பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஃபாலோவர்ஸ் உண்டு, இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து அவங்களுக்கு சுத்தமாக வரல. ஆனால் இந்த டே 2ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ வாங்க வரிசையாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டே 2லேயும் நம்பர் இடத்துல பார்த்திங்கன்னா சோம்சேகர் இருக்கார். அவருக்கு பார்த்திங்கன்னா 91,000 வாக்கில் வந்திருக்கு. ஸோ ஆரியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சோமுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த டே 2லேயும் தொடர்ந்து அவர் நம்பர் இடத்துல இருக்காரு. ரெண்டாவது இடத்துல கேப்ரியலா இருக்காங்க. ஸோ கேப்ரியலாவும் பார்த்திங்கன்னா டே 1ல் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா 74,000 வாக்கள் இருக்குது. மூணாவது இடத்துல ஷிவானி இருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா சேஞ்சஸே ஆரம்பிக்க போகுது. ஷிவானிக்கு பார்த்திங்கன்னா 49,000 வாக்கள் இருக்குது. நாலாவது இடத்துல ஆஜித் தான் இருக்கார். ஸோ என்னடா குட்டி சேஞ்சுன்னு கேட்குறீங்களா, வாங்க வரிசையாக பார்க்கலாம். ஆஜித்துக்கு பார்த்திங்கன்னா 47,000 வாக்கள் இருக்குது. கடைசி இடத்துல உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரம்யா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 47,000 வாக்கள் இருக்குது. ஸோ ஆஜித்துக்கும் ரம்யாவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஷிவானியோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மூணு பேரில் பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம். ஸோ யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக தான் இந்த டே 2க்கான ரிசல்ட்டில் போயிட்டுருக்குது. இந்த மூணு பேருமே பார்த்திங்கன்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட்டு. ஸோ யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தே பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற ரிசல்ட் படி பார்க்கும்போது ஆஜித் இல்லை ரம்யா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஜித் தான் வெளியேறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, விஜய் டிவி என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.